ஃபில்மி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடந்த 2014 வெளியான ரெமு படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் பாக்யராஜ் கண்ணன். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறமா அவர் டைரக்ட் பண்ணியிருக்க படம் தான் சுல்தான். இந்த படத்தில் கார்த்தி, ராஷ்மிகா மந்தானா, நெப்போலியன், மலையாளம் டைரக்டர் கம் ஆக்டர் லால், யோகி பாபு, சதீஷ், கேஜிஎஃப் படத்தில் வில்லனா நடித்த கருடன் புகழ், ராமச்சந்திர ராஜுன்னு ஏகப்பட்டோர் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 100 பேர் கொண்ட ரவுடி கேங் படம் ஃபுல்லா ஒரே கிரௌடா வராங்க. இந்த படத்திற்கு சத்யன் ஒளிப்பதிவு செய்ய விவேக் மர்வின் இசை அமைச்சிருக்காங்க. பிஜிஎம் மட்டும் இவன் போட்டிருக்காரு. இந்த படத்தோட விமர்சனத்தை இப்ப பாக்கலாம். ரவுடிசம் செஞ்சுட்டு இருக்க தன்னோட அப்பா கேங் ஆட்களை திருத்தணும், அதோட ரவுடிகளை வச்சு விவசாயத்தை அழிச்சிட்டு இருக்க கார்பரேட் கம்பெனி ஆட்களை எப்படி கலையறுக்கிறாரு நம்ம சுல்தான் அப்படிங்கிறது தான் படத்தோட ஒன்லைன். படத்துல கார்த்தியின் அப்பாவா நெப்போலியன் ஒரு மாபெரும் ரவுடி கூட்டத்தின் தலைவரா இருக்கிறாரு. அவருக்கு கீழே பல விசுவாசமான அடியாட்கள் இருக்காங்க. இவரின் மகனா வரும் கார்த்தி சிறு வயதிலிருந்தே அம்மாவை ஏந்து இந்த ரவுடி கூட்டத்திற்கு இடையிலதான் வளர்றாரு. நெப்போலியனுக்கு பின்னு இந்த ரவுடி கேங் சுல்தான் ஆகிய கார்த்திகைக்கு வருது. ஆனா அவர்களை ஒரு அடியாட்களை போல மாத்தாம அவங்கள எல்லாரையுமே திருத்தி நல்வழிப்படுத்தி அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த நினைக்கிறாரு கார்த்தி. இதனிடையே ஊர் விவசாயிகளை விவசாயம் செய்ய விடாம கார்பரேட் கம்பெனி பிரச்சனை கொடுக்குது. அவங்களை எதிர்க்க தன்னுடைய முரட்டுத்தனமான கேங் பயன்படுத்தி விவசாயத்தை ரவுடிகளை வைத்து கார்த்தி கைப்பற்றினாரா அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. படத்திற்கு பிளஸ் இதுதான் சொன்னா கார்த்தியின் நடிப்பும் இவனின் பிஜிஎம் தான். ரவுடிகள் டு விவசாயி ஒரு வித்தியாசமான கதைகளும். இதனால் வரை தெலுங்கு டப்பிங்ல மட்டுமே பார்த்து வந்த ராஷ்மிகாவை நேரடி தமிழ் படத்துல பார்த்தது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. படத்தின் ஆக்ஷன் காட்சிகள் ஓகே, கமர்ஷியல் படமா இருந்தாலும் படத்தின் விவசாயத்தை பற்றிய கருத்துக்கள் கொஞ்சம் பலம்தான். யோகி பாபு, சென்ராயன் காமெடி அங்கங்க நம்மள கொஞ்சம் சிரிக்க வைக்குது. கேஜிஎஃப் பட வில்லன இந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில அறிமுகம் செய்திருந்தாலும் பெருசா அவரை யூஸ் பண்ணிக்காதது கொஞ்சம் வருத்தம் தான். கார்த்தியின் கதாபாத்திரத்தை தவிர வேறு எந்த கதாபாத்திரமும் பெரிய முக்கியத்துவம் இல்ல. அதிலும் ஹீரோயின் கதாபாத்திரம் வழக்கம் போலதான். முதல் பாதி சுமார், இரண்டாம் பாதி ரொம்ப சுமாறு. படத்தோட லென்த் சுலபமா கெஸ் பண்ற அடுத்தடுத்த காட்சிகள், திரைக்கதையில பல இடங்களை பார்க்கும் போது தெலுங்குல பாலைய படத்தோட ஃபீல் வருது. சமீப காலமாவே கார்த்தியின் படங்கள் மிகப்பெரிய தோல்வியை அமைச்சிட்டு வந்தாலும் தேவ் திரைப்படம் படுதோல்வி அடைஞ்சு அப்புறமா கைதி படம் கை கொடுத்தது. ஆனா அடுத்த தம்பி திரைப்படம் ரொம்ப சுமாரா தான் போச்சு. அந்த வகையில இந்த சுல்தான் திரைப்படம் தேவ் தம்பி திரைப்படத்தை கம்பேர் பண்ணும் போது ஓகே தான் சொல்லலாம். ஆனா கைதி படத்துக்கு பக்கத்துல கூட நிக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் படம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஒரு தடவை குடும்பத்தோட பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். இது ஆர்ஜே ஆர்த்தி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.